பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தி துளர்களாக பார்க்கலாம். மருத்துவ பல் மருத்துவ படிப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தரவரிசையில் இடம்பெற்றவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. சுயநிதி மருத்துவக் கல்லூரி மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 177 MBBS 459 BDS இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் தண்ணீர் தொட்டியை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் இருவர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தர்மபுரியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கிருஷ்ணகிரி அனந்த் நகரில் உள்ள ஒரு வீட்டை வாங்கினார். இந்த வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியை புதுப்பிக்கும் பணியில் கீழ்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வெங்கடாச்சலபதி மற்றும் முருகன் ஆகும் பெரியசாமி ஆகியோர் ஈடுபட்டனர். 10 அடி அகலமும் 12 அடி உயரமும் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கிய தொழிலாளர்கள் மூவரும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் தொட்டிக்குள் மயங்கி கிடந்த மூவரையும் மீட்டு முதலுதவி செய்தனர். அப்போது விஷவாயு தாக்கி பெரியசாமி மற்றும் முருகன் ஆகியோர் உயிரிழந்தனர். தொடர்ந்து வெங்கடாச்சலபதியை சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை வியாசர்பாடியில் தொழிலதிபரை காரில் கடத்தி சென்று பணம் பறித்த வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புழல் அந்தோணியார் கோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ரஃபீக் ஷேர் மார்க்கெட்டிங் தொழில் செய்து வருகிறார். இவர் தனது நண்பர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது தங்களை போலீசார் என கூறி வழிமறித்த மர்ம நபர்கள் 6 பேர் தொழிலதிபரை கடத்தி சென்றனர். தொடர்ந்து மர்ம நபர்கள் அவரிடம் இருந்த ஏடிஎம் கார்டை எடுத்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தொழிலதிபரை அவர்கள் மாதவரம் ரவுண்டானா அருகே இறக்கிவிட்டு சென்றனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் MKB நகர் போலீசார் அப்பகுதியில் இருந்த CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அதில் தொழிலதிபரின் நண்பர் விஜயகுமார் என்பவர் போலி காவலர்களை வைத்து பணம் பறித்தது தெரியவந்தது. இதையடுத்து விஜயகுமார் மற்றும் காசிம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் மனநலம் மற்றும் உடல்நலத்தை பாதுகாக்கும் வகையில் மனவளக்கலை யோகா பயிற்சி மையம் திறக்கப்பட்டது. பொன்னேரி மனவளக்கலை அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளையின் தலைவர் செஞ்சி நாயுடு தலைமையில் தச்சூரில் புதிய தவ துவக்க விழா நடைபெற்றது. சென்னை மண்டலம் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்களான அருள்நிதி, கிருஷ்ணமூர்த்தி, ரவி, ஆறுமுகம், மூர்த்தி ஆகியோர் மன்றத்தை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தத்துவ ஞானி வேதாந்திரி மகரிஷியின் உடற்பயிற்சி, தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி குறித்து விளக்கு கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகி பேராசிரியர் தசரதன், மன்ற பொறுப்பாசிரியர் ரவி, தலைவர் பிரபாகரன், தச்சூர் கிராம மக்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள மகாகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. மகாகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஜனவரி 25ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலை பூஜைகள் முடிந்த பின்னர் மேளதாள வாத்தியங்களுடன் கடங்கள் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க காளியம்மன் கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 64 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் செல்வ விநாயகர் கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் முதற்கால வேள்வி, வேண்டுதல் விண்ணப்பம், பேரொளி வழிபாடு உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் போன்றவை நடைபெற்றதை அடுத்து திருக்குடங்களில் கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காடியளித்த விநாயகருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவின் தொடக்கமாக கோவில் வாயில் முன்புறம் முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது.
வருகிற பிப்ரவரி 16 கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் 2 வரை நடைபெறுகிற விழாவிற்கு தானியங்கள் மற்றும் பால் குமையம் மஞ்சள் நீர் ஊற்றி பூஜைகள் செய்து முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. விழாவில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை எனவும் வருடந்தோறும் நடக்கும் அம்மன் வீதி விழா கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே தேர்பவனி மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறும் எனவும் கொரோனா தடுப்பு விதிகளுக்கு உட்பட்டு கிருமி நாசினி தெளித்து சமூக இடைவெளி கடைபிடித்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நிலவும் பனிப்பொழிவால் தேயிலை செடிகள் மற்றும் கால்நடைகளின் தீவன செடிகள் கருகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஜனவரி மாதத்திலிருந்து குன்னூர் பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் புற்கள் செடிகள் போன்றவை கருகியதால் கால்நடைகளுக்கு தீவனம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல் அணியாடா பந்துமை போன்ற மலை அடிவார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பிலான செடிகள் கருகியதால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். எனவே அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வந்து எப்போவுமே பசுமையான ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாக தேயிலை பயிர் தான் இருக்குது. இதில் வந்து வழக்கத்துக்கு மாதிரி அடிக்கிற பணியில் இந்த 2 நாளாக அடித்த பணியில் எல்லாம் ஃபுல்லாக கருகிருச்சு, ஃபுல்லாக கருமையாக இருக்குது. வந்து இலை எடுக்க முடியாமல் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ண முடியாது, தொழிற்சாலையிலேருந்து வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே லீவு தான், வேலைக்கு போக முடியாது, பணி இல்லாதனால வீட்டில் இருக்காங்க. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வேலை காலையில் நேரத்தில் சாயந்தர நேரத்தில் ரொம்ப பணி இருக்கனால வேலையை செய்ய முடியாது. வெளியில் வந்தாலும் சரும பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கனால வேலை செய்ய முடியாது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 32வது தேசிய பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. நெடுஞ்சாலை கோட்ட உதவி பொறியாளர் பத்மாவதி தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. அப்போது சாலை விதிகளை மதித்தல், தலைக்கவசம் அணிய வேண்டும், மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பதியம்புத்தூர் புதிய சின்னசாமி நாடார் தெரு பகுதியில் 4 வருடங்களாக குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நோய் ஏற்படும், தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறும் பொதுமக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பின் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு சென்று விடுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். ஆகவே குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை சரிசெய்ய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.